அதை செலவழிக்கிற சமயத்தில் துக்கமே வந்துடும் சம்பாதிக்கிறச்சேவான்னு கஷ்டத்தோடு நிற்கும்னார் ஆனால் அதை செலவழிக்கிற சமயத்துக்கு செலவழிஞ்சுட்டே செலவழிஞ்சு கொடுத்தே அதுவும் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவன் செலவழிக்கிறச்சே படுற பாடு இருக்கு பாருங்க இன்னொருத்தரை செலவழிச்சதை நான் செலவழிச்சா கூட சௌக்கியமாக போடுவேன் எனக்கு என்ன போச்சு அவர் தானே செலவு சம்பாதிச்சார் ஆனால் இதை நானே சம்பாதிச்சதை நானே செலவழிக்கணும்னா ரெண்டு காலும் தேயை நடந்து செலவழித்தேன் என்ன பண்ணுறது இப்போது முதுகு தேயை செலவழித்தேன் அதெல்லாத்தையும் சம்பாதிச்சேன்னு சொல்லுண்டே கட்டப்படுறானோ இல்லையோ அப்போ சம்பாதிக்கிறதுலையும் கஷ்டம் செலவழிக்கிறதுலையும் கஷ்டம் ஆயே அர்த்தானாம் அர்ஜனே துக்கம் அர்ஜிதானாம் ச ரக்ஷனே ஆயே துக்கம் வயே துக்கம் திகர்த்தாக கட்டசம்சையாக ஆக மொத்தத்தில் இந்த சொத்துங்கிறதே வையத்தக்கதுங்கிறார் அவர் திகர்த்தாக எது செல்வம் இருக்கோ சொத்து இருக்கோ வசவு பாடு ஏன்னா அது ஒன்று நமக்கு நல்லதே கொடுக்கவே மாட்டேங்கிறது சுவாமி மூணு விஷயமா பிரித்து கொடுத்துருக்கார் ஏழை என்ன சொல்றார் பணக்காரன் என்ன சொல்றார் பணத்தை இழந்தொட்டவர் என்ன சொல்றார் ஒருத்தர் ஏழையாகவே இருக்கார் இன்னொருத்தர் பணக்காரராக இருக்கார் ஒருத்தர் பணம் இருந்து இழந்துட்டவராக இருக்கா இந்த மூணு பேர்ல பணக்காரர் சுகமார் சுவாமி இழந்துட்டார் அழுவார் ஏழை ரொம்பவே வறுமையில் வாட்டார் அழுவார் என்று சொல்கிற இல்லையோ இல்லவே இல்லை மூணு பேரும் அழறானார் பணக்காரன் அழத்தான் போகிறான் ஏழையும் அறத்தான் போறான் பணம் இருந்து விட்டவனு அழத்தான் போகிறான் ஒருத்தர் ஏழையாக இருக்கார் அவர் பணம் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்படுவார் சரி அதான் இல்லை சம்பாதிச்சோ இல்லாமே சம்பாதிச்சு வந்துட்டார் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு இப்போ திருப்திவாதம் சிரிச்சுக்கணுமோ இல்லையப்ப பணம் இருக்கே யார் தூக்கின்னு போடுவானோ யார்கிட்டேந்து காப்பாற்றணுமோ தெரியலையே இப்போ அரசாங்கவே வந்து உச்சவரம்பு சட்டம் கொண்டு விடலாம் நீ அதிகமாக வச்சுருக்கேன்னு சொன்னால் அதிகமாக வரி செலுத்துன்னு சொல்லலாம் திருடன்லாம் வந்து எடுத்துன்னு போயிடலாம் ஆரோக்கியம் பிள்ளை போடணும் கூட கடத்திலேயே கூட போயிடலாம் பணம் நிறையா இருக்கேன்னுட்டு பெரிய துக்கம் இப்போ அப்போ ஒரு யோசிச்சு பார்க்குறாரு நான் ஏழையார் கிடச்ச கூட இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன் பொழுது இருக்குது இப்போ பணக்காரனால் அனுப்புறம் துக்கம் அதிகமாக இருக்கே உடனே பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார் திரும்ப ஏழையாடுறீரா அப்போ என்ன பதில் வரும் ஏழையாக இருக்கிறச்சே சுகமாக இருந்தால் ஆப்பல் இருக்கே பணக்காரனாக இருக்கச்சே துக்கம் அதிகமாக இருக்கே சரி கொண்டாருன்னு மொத்த பணத்தையும் அவர் பிடுங்கிட்டார் பிடுங்கிட்ட பிற்பாடு அவர் திருப்தியாக இருப்பாரா ஒரு நிமிஷம் நினச்சிட்டேன் நான் தான் இப்போ அப்போவே திருப்தியாக இருந்திருப்போம் போல் இருக்கே இப்போ அந்த திருப்தி படுத்தே நினச்சேன்னு இல்லையோ நினச்சதுக்காக சொத்து படுத்தினால் நான் சொன்னபடிக்கு பகவான் எனக்கு நிறைவேற்றிவிட்டார் ரொம்ப நல்லதாக போச்சு இனிமேல் திருப்தியாக இருக்கேன் படுத்துவோம் வேணும் பண்ணவே மாட்டேன் பணம் இருந்து இழந்தவனாக இருந்தால் தொலைந்ததேன்னு வருத்தப்படுவான் அப்போ ஏழையாக இருந்ததுன்னா வருத்தப்படுறான் இல்லையே வறுமையில் இருக்கேன்னுட்டு பணக்காரனாக இருந்தவன் பெரிய கவலைப்படுறான் எப்படி காப்பாற்றுறதுன்னுட்டு பணத்தை இருந்து இழந்தவனாக இருந்தால் தொலைஞ்சியப்படுத்த எப்படி திரும்ப சம்பாதிக்கிறதுன்னு வருத்தப்படுகிறான் ஆக மொத்தத்தில் செல்வம்னு சொன்னாலே கவலையும் துக்கமும் கூடவே இருக்கும் போல் இருக்குதுன்னு முடிச்சுட்டார் சோகத்துக்கு இதை வேதாந்த தேசிக்னு சாதிக்கிறார் எந்த விதத்திலும் எலிகிட்டேருந்து காப்பாற்றணும் திருடன்கிட்டேருந்து காப்பாற்றணும் தீவிரவாதிகிட்டேந்து காப்பாற்றணும் பிள்ளை பொண்ணுக்கிட்டேருந்து காப்பாற்றணுமே ஏன்னா விட்டு தான் நிறையா இருக்கே கூடே நான் தான் செலவழிச்சுட்டு போகிறேன்னு வாங்கிட்டு போகலாம் அது திரும்ப வரவே வராதான் கடைசி வேலை ஒரு மூச்சு இழுத்துன்னு படுத்துட்டு இருப்பார் அப்போ அவன் கொண்டு நிட்டுறான் இதிலெல்லாம் கழுத்து போட்டுவிடும் எது எதுலெல்லாம் எங்கெங்கே வச்சுருக்கியோ எல்லாத்தையும் கழுத்து போட்டுனா அந்த சுவாமி மூச்சு இழுத்துன்னு மெதுவாக சொன்னார் ஆமாம்மா இங்கெங்கெல்லாம் சொத்து வச்சுருக்கேன் கூடவே அந்த இடத்துல ஒரு கடன் மட்டும் இருக்குன்னார் சீட்டை நீட்டு இருந்த பிள்ளைய உடனே காணோம்னு எழுதினார் பிள்ளலோகாச்சாரர் இத்தனை கழித்துக்கா சீட்டை நீட்டுன்னு ஒருத்தன் நின்னவன் இல்லையப்ப அதெல்லாம் இருக்கு நீ சொல்ற சொத்தெல்லாம் இருக்கு ஆனால் இந்த சொத்துக்கு நிகராக பல பேரும் சொத்துடையவர்கள் நினைச்சுட்டு இருப்போம் ஆனால் கூடவே அதுக்கு தகுந்த சமமாக கடன் வச்சுட்டு இருந்துருப்பா அப்போ கடனும் இருக்கு சொத்து இருக்குன்னு எங்கிட்ட என்ன இருக்குப்போ அவள் வேதாந்தம் சொல்லிடுவாப்போ அவள் வேதாந்தம் பேசி சமயம் எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை பாருங்க வியாசராட்டம் தான் நானும் வால்மீக கட்டம் தான் நானும் ஏன்னா சொத்துருக்கு சொத்து இருக்குன்னு சொல்லாதியும் சமமாக கடன் வச்சிருக்கேன் பத்திரிக்கா ஆக மொத்தத்தில் எதுவும் என்னதே இல்லைன்னு விட்டால் நல்லாயிருக்கும் இது பேசுகிறதுக்கு நல்லா இருக்குமே தவிர சட்டென்று சொத்துக்கு மதிப்பு குறையும் கடனுக்கு மதிப்பு குறையாது சொத்து எப்பவுமே தேரும் கடன் எப்பவுமே வட்டி போட்டு வட்டி போட்டு வளர்ந்து தானே நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இது மூணு பேருக்கும் துக்கம் பணக்காரனுக்கும் துக்கம் ஏழைக்கும் துக்கம் அப்போ நம்ம வச்சுக்கலாமா வேண்டாமான்னால் கண்டிப்பாக வேணும் நாம் வச்சுட்டுருக்கிறத புறத்தி யார் இடத்துலையும் பிரித்து கொடுத்து வச்சுட்டோம்னால் நமக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் தாங்கிறதுக்கு ரெண்டு பேர் இருப்பா பணம் மட்டுமே நம்மக்கிட்ட இருக்கு அதுவே நம்மளுக்கு ரட்சக்கம்னு நினச்சின்னு ஒத்தருக்கும் உதவாத இருந்துணும்னு வச்சுக்கோங்க இது ஷர்ட்டுன்னு மதிப்பு படுத்துனா யாரும் கிட்டக்க வரமாட்டாள் இவன் எல்லாம் பண்ணதெல்லாம் நமக்கு தெரியாத சுவாமி கிட்டக்கே போகக்கூடாது இவனை பார்த்தாலும் நாலு நாளைக்கு ஆபத்துன்னு விடுவான் நம்மளை பார்த்து வரமாட்டான் அதே காசு இருக்கிற சமயத்துக்கு நாலு பேரை சொத்து சேர்த்துன்னு இருந்தோம்னு வச்சுங்க இவருக்கு நல்லது பண்ணி இவருக்கு நல்லது பண்ணினா அப்போ அந்த காசு போகிற சமயத்துக்கு இருக்கிற நாளில் என்னமா பண்ணார் சுவாமி எனக்கு இல்லாத நாளில் நல்லது பண்ணார் அவர் கட்டப்படுறார் ஒருவேளை நம்ம வீட்லையானு வச்சுப்போம் அப்படி நாலு பேர் உதவிக்கு வருவாளோ இல்லையோ நிறைய நீங்கள் அன்னதானம் மட்டும் பண்ணி வயிற்றுக்கு சோறு போட்டுருந்தீங்கன்னா அவன் மனசுக்கு நம்மளை பிடிக்காட்டால் கூட வயறு கண்டிப்பாக வாழ்த்தும்னு சொல்லுவா பாரு இந்த வயர் வாழ்த்தும்னு சொல்கிற முடியும் அது என்ன மனசு தெரியாத வயர் வாழ்த்துமான வயர் வாழ்த்தும் என்ன அன்னாத் பவந்தி பூத்தானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ மனுஷன் வாழறான் மனசுனால் இருக்கான் வாஸ்தவம் ஆன்மீகவாதி மனசரா வாழலாம் எதுவரை சாப்பிட்டா தானே சுவாமி அன்னாத் பவந்தி பூத்தானின்னு கண்ணன்னு சொல்கிறார் அன்னம் பிரம்மே திவ்யஜானாத்னு உபனிஷத்தே சொல்கிறது அன்னத்தை பிரம்மம்னே பார்த்துக்கோ அன்னம் அன்னம்னு பார்க்காது அன்னந்தான் பிரம்மம் பிராணந்தான் பிரம்மம் மனசு தான் பிரம்மம்னால் அடிப்படை அன்னம் அதை எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்களோ இன்னைக்கு பதில் நாளைய வாழ்க்கைக்காக முதலீடு பண்ணிருக்கோம்னு அர்த்தம் இப்ப பணத்தை மட்டும் முதலீடு பண்ணி வைக்கக்கூடாது அந்த பணத்தை வெவ்வேறு விதமா முதலீடு பண்ணும் இப்ப எப்படிலாம் சொல்றாப்போ அது பங்கு சந்தையில் மட்டும் போடாதீங்கோ வைப்பு நிதியில கொண்டு போவீங்கோ வைப்பு நிதியை மத்தவாழ்ந்த மட்டும் போடாதீங்க அரசாங்கம் அதுக்குன்னு பத்திரம் எல்லாம் அதை வாங்கி வச்சுங்கோ ஒரு பாதி கொஞ்சம் தங்கமாக வாங்கி ஜாகிரதையா வைங்கோ யார் எடுத்துலயும் போடுறாதீங்க இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி வைக்கிறாளோ இல்லையோ அப்போ ஒரு பணத்தை இன்னென்ன மாதிரி இன்னென்ன மாதிரி போட்டு வச்சிருந்தா ஒரு இடம் சட்டுன்னு விழுந்துடுத்துனா கூட அந்த அதிர்ச்சியை இன்னொன்னு தாங்கிக்கும் இப்படி பிரித்து போட்டு வைக்க சொல்றா அந்த அதிர்ச்சியை தாங்கிறதுக்கு இன்னொன்று இருக்கு இதையே சொல்றமே தவிர இதே போல அதை தான தர்மங்கள் செய்து போட்டு வைக்கிறதும் முதலீடு ஆனா அந்த முதலீடு அதிர்ஷ்ட இல்லையோ மக்களுக்கு புரியுறதே இல்லை திருஷ்டமா இருக்கிற முதலீட்டை புரிஞ்சுப்பா அதே போல சமமான முதலீடு அதிருஷ்ட முதலீடு ஆனால் இந்த திருஷ்ட முதலீடு மொத்தமே விழுந்தாலும் விழும் அதிருஷ்ட முதலீட்டில் என்ன லாபம்னு சொல்கிறேன் கேளுங்க திருக்கோட்டி ஒருங்க திவதேசம் ம மதுரைக்கு பக்கத்தில் புதுக்கோட்டை திருக்கோட்டி ஒரு ஸ்ரீரங்கத்துலேருந்து ஆறு சில பேர்லாம் யாத்திரையாக போயிட்டுருக்கா மதுரை பட்டினத்தில் ஒரு ஒரு இல்லம் அந்த இல்லத்துக்காக போயிட்டு அவள் அப்படியே தெற்கு நோக்கி மலை மேலே திருக்குறங்குடிலாம் யாத்திரை போகணுங்கிறதுக்காக இருக்கா அங்கே ஒரு மகாவித்வான் அவருடைய இல்லத்தரசி நிறைய வெதக்கோட்டை நெல்லை வா சேர்த்து வச்சுருக்காள் வித கோட்டை அடுத்த பட்டம் விதைக்கிறதுக்காக இருக்கிற நெல் அதை எடுத்து சமைக்க மாட்டா மற்றபடி செலவுக்கு இருக்கிற நெல் எடுத்து தான் சமைப்பாள் இது விதை விதைக்கிறதுக்காக பட்டம் வந்ததுன்னா விதைக்கிறதுக்காக விதக்கோட்டை நெல் அன்னைக்கு விள்கிட்ட சமைக்கிற நெல் இல்லை யாரோ வந்திருக்கிற இந்த பத்து பதினஞ்சு சீ இஷ்டமாள் ஒரே பசியா இருக்குன்னு சொல்லியிருக்கா உட்காருங்கோன்னு சொல்லி மொத்த விதக்கோட்டை நெல் எடுத்தா பண்ணி போட்டுட்டா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாவா இவருடைய பர்த்தா வந்தார் ஒரு விதக்கோட்டை நல் குதிரில் நெல்லை வச்சிருந்தேனே நல்ல காணுமே பின்ன எங்கே என்று கேட்டார் விதைச்சாச்சு என்று அவள் பதில் சொன்னான் எங்கே விதைக்காது ஆளே இப்போ தான் விதைக்கிறதுக்கு நான் கூட்டின்னு வந்திருக்கேன் அதுக்குள்ளே நீ எப்படி விதைப்பேன்னா அதில் நான் இங்கே விதைச்சிருக்கேன் இன்ன இடத்துல விதைச்சிருக்கேன் சரி அப்போ அறுவடை போது நீயே பண்ணி தெரியாண்ணா அறுவடை இங்கே கிடைக்காது அங்கே அவள் விதைச்சது இங்கேயா அதை அறுவடை அங்கே போய் எடுத்துக்கணுமா அப்படின்னா தர்மத்தில் விதைச்சுட்டேன்னு அர்த்தம் கொடுத்துட்டேன்னு சொல்லி நாலு பேருக்கு தான தர்மம் அப்போ வெவ்வேறு விதத்தில் பணத்தை போட்டு வைக்கிறதே திருஷ்டமான விதத்தில் மட்டும் போட்டு வைக்கணும்னு நினைக்காமல் அதிருஷ்ட விதத்துலேயும் போட்டு வச்சுக்கணும் அதிருஷ்டங்கிறது கோவில் கட்டுவது அதிர்ஷ்டங்கிறது ஏழைகளுக்கு உதவுது அதிர்ஷ்டங்கிறது அன்னதானம் பண்ணுறது அதிருஷ்டங்கிறது முக்கியமாக குளம் வெட்டுறது ஜலாசயத்தை ஏற்படுத்துறது பெரிய தர்மங்கிறார் பீஷ்மன் மகாபாரதத்தில் ஒரு அத்தியாயமே ஜலாசயத்துக்கு தான் ஒரு மரத்தை நீ வெட்டாமல் இருந்தியானால் உனக்கு பெரிய புண்ணியம் வருதுங்கிறார் நீ ரொம்ப ஜா ஒரு செடி கொடியை வெட்டுவிடாதே மரத்தை வெட்டவே வெட்டாதே ஆந்தனை அதுக்கு உள்ளேயே வீட்டை கட்டிக்கிறது பார் இதுதான் அகிம்சை மரத்தையும் தப்பா விட்டுடக்கூடாது புல்லை கூட தேவையில்லாத பிடுங்கக்கூடாது ஒரு எறும்பு போயிட்டுருக்குன்னா கூட தானாக போறதா போயிடுமா நம்ம போனா தான் போகுமா இல்லை அது தானாக போடுமா என்னை பார்த்து செய்யணும் இல்லையா அப்போ பணத்தை முதலீடு செய்வதில் அதிருஷ்டத்தையும் சேர்த்துக்கொள்க திருஷ்டமான வழி மட்டும் நினச்சிக்க வேண்டாம் அதிருஷ்டம் புரியணும் அதுக்கு இப்போது அது புரிஞ்சுதுன்னா தான் அதில் முதலீடே பண்ணுவோம் அது இப்போ போடுவாங்க கண்ணுக்கு நேரம் ஏதாவது பலம் கிடைக்குமா தேர் கட்பட்டா அப்போ கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருந்து பிரியோஜனமில் இந்த தர்மத்தின் அடிப்படையே ஆத்மா சரீரத்தை காட்டில் வேறுபட்டவர் அப்போ அவரே அதிருஷ்டம் ஆத்மாவே கண்ணால் பார்க்க முடியாது அப்படி இருக்கிறச்சே அவ் மேற்கொண்டு நம்ம பணத்தை அதிருஷ்டம் அதிர்ஷ்டம்னு பிரிச்சு புரிஞ்சு போற மாதிரி சொல்லுங்க நல்ல ஆய துக்கம் வெயே துக்கம் திகர்த்தாக கஷ்டசம்சரையாக இந்த செல்வம் வெறுமனே திருஷ்ட பிரயோஜனத்துக்கு மட்டும் இருந்தால் அது நிந்திக்கத்தக்கது அதிருஷ்ட பிரயோஜனத்துக்கும் கண்டிப்பா இருக்க வேண்டும் ஆகவே தர்மத்திலேயும் முதலீடு செய்து வையுங்கள் அவர் அந்த பர்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆனந்தப்பட்டாரான் பெண்ணே அப்படின்னா வந்தவாளுக்கு தர்மம் பண்ணி அந்த பணத்தை அதில் முதலீடு பண்ணி மோட்சத்தையே வாங்குறேன்னு சொல்கிறியா அப்போ அங்கே போய் தான் நீ பறிக்க போறியா அங்கே தான் களபரப்பியா ஆமாம் அங்கு தான் எனக்கு அறுவடை கிடைக்குங்கிறத அந்த பெண்மணி சொல்லியிருக்காளோ இப்போ நல்ல இது பணம்ங்கிறத எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி அது ஒரு வழிதான் அது ஒரு போய் சேர வேண்டிய இடம் அல்ல பணம்ங்கிறது ஒரு சாதனம் சாதனத்தை வச்சுன்னு சாத்தியத்தை சம்பாதிச்சுக்கணும் ஆனால் நம்ம பணமே சாத்தியம்னு நினச்சுன்னுட்டோம் சாதனம்ங்கிறது வழி சாத்தியங்கிறது போய் சேர வேண்டிய இடம் சாதனத்தை வச்சு இந்த சாத்தியத்தை சாதிச்சாகணும் அடுத்த அர்த்தம் சொல்கிறார் ஆராதனாய லோக்கானாம் லோகம் பிரஜை இது ராஜாவை பற்றி முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அதை போல் குடும்ப தலைவனுக்கு இது ரொம்பவே முக்கியம் இந்த விஷயத்தை வசிஷ்டாச்சாரியர் ராமனுக்கு சொல்லிக் கொடுக்குறார் இது நான் சொல்கிற செய்தி ராமா இதனை யோசித்து பார்த்து ஏற்றுக்கொள் அப்போ ராமனத்தை யோசித்து ஏற்றுக்கிறார் ஆமாம் கண்டிப்பாக இதன்படி தான் நான் இனிமேல் இருக்க போகிறேன்னு சின்ன வயசுலேயே புரிஞ்சுனுட்டார் அது புரிஞ்சு கொள்ளவே தான் மேலே 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 அதன்படியே அவர் நடந்திருக்கார் ஸ்லோகம் கேளுங்க ஸ்னேகம் தயாஞ்ச சௌக்கியஞ்ச எதிவா ஜானகீமபி ஆராதனாய லோக்கானாம் முஞ்சதோ நாஸ்திமே வியதா எதை வேணுன்னாலும் நான் விட்டு கொடுக்கறதற்கு தயார் என் பிரஜைகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ராஜான்னு இருந்தால் பிரஜா சந்தோஷந்தான் முதல் பலம் ஸ்னேகம் தயாஞ்ச சௌக்கியஞ்ச ஸ்னேகம் அன்பு தயா கருணை சௌக்கியம் சுகமே இருத்தல் எதிவா ஜானகியும் அப்படி இந்த மூணோட இதில் ஜானகியே விட்டு கொடுக்கறதா இருந்தால் கூட ஸ்னேகத்தையோ தயையையோ சுகத்தையோ ஜானகியான சீத்தையோ இதில் யாரை விட்டு கொடுப்பதா இருந்தாலும் சரி விடுறதுக்கு நான் தயார் அப்போ எதை மட்டும் விடமாட்டேன் பிரஜா சௌக்கியம் பிரஜைகள் திருப்தி படணுங்கிறது தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஆராதனாய லோகானாம் முஞ்சதோ நாஸ்திமே விருத்தா யதா அதனால் இவர்கள் ஆற விட்டு கொடுக்குறதுலேயே எனக்கு வருத்தம் இல்லை ஆனால் ஜனங்கள் திருப்தி படணும் இதனால தான் அக்னி பிரவேசம் பண்ணுன்னு சொல்ல வேண்டியதாக போச்சு ஒரே ஒரு வண்ணான் ஒருவேளை அங்கே இருந்ததுனால குற்றமாக இருந்திருக்குமோன்னு ஒரு அப்பவாதம் வந்ததோ இல்லையோ அதனால குற்றமாக போச்சு எல்லாம் அந்த பிரஜைகள் முதல் பிரஜைகள் முதல்லே ராமன் பார்க்கிறார் தன்னுடைய குடும்பம் முதலா பிரஜை முதலா பேச்சுக்கே இடம் இல்லை சுவாமி குடும்பம் தான் இன்றைக்காக இருந்தால் சொல்லிடுவா அதெல்லாம் பேச்சுக்கே இடம் கிடையாது பிரஜை தான் அதை அன்னைக்கு சொல்லுவாள் அப்போ இடத்துல ஒரு தேவையில்லாத குழப்பம் வந்துவிடக்கூடாது ராமனுக்கு எந்த சந்தேகமும் சீத்த பேரில் கிடையாது அது அவருடைய வார்த்தைகளை பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சு போயிடும் ராமனுக்கு ஒரே வருத்தம் குளிக்காத சீத்தையர்க்க அப்படியே அவளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் அது மட்டும் அவருக்கு நிறையவேரையில் விபீஷணன் கொடுத்துட்டான் என்ன விபீஷன் இவர்கிட்ட சொன்னார் ஆனால் ராமனத்தில் குற்றவாளின்னு வச்சுக்கோங்க ராமன் விபீஷண இடத்துல சொல்லச்சேவே அவளை போய் அழைச்சின்வா எல்லாம் அலங்காரமும் பண்ணி கூட்டி கொண்டு வான்னு சொல்லிவிட்டார் அந்த வார்த்தையை அப்படியே புரிஞ்சுக்கிட்டான் விபீஷணன் ராமன் எந்த சந்தர்ப்பத்தில் சொல்றார் அவருக்கு ஒன்று அவருக்கு அலங்காரம் பண்ணுறதுல இஷ்டம் இல்லையே குளிக்காத சீத்தையே அந்த அழுக்கடைந்த ஆசையோடு அந்த ஆடையோட பார்க்கணும் தானே பர்த்தா ஆசைப்பட போறார் ஏன்னா அவரும் தான் வந்திருக்கார் அவர் மாந்தோல் மர உரி சடமுடி நெய்ப்பூசி நாளாச்சு சாப்பிட்டு நாளாச்சு உடம்புல தீர்த்தமாடி நாளாச்சு இந்த கட்டத்தோட ராமன் வந்திருக்கார் அதை போலவே தன்னை நினைச்சு நினைச்சு ஏங்கிட்டு இருக்கிற தன் தர்மபத்தினியை பார்க்கணும்னு அவர் உள்ள முழுக்க ஆசை அப்படி கூட ஒருத்தருக்கு ஆசை இருக்குமா அழுக்காக இருக்கிறவளை பார்க்குறதுக்கு ஆசைப்படுவாளான்னு சொன்னால் அந்த விருப்பமும் அன்பும் இருக்கிறவாளுக்குள்ளே தான் அந்த ஆசை இருக்கும் இப்போ நாமெல்லாம் ஒருத்தரை பார்க்குறோம் பளிச்சுன்னு ஒழுங்காக அலங்காரம் பண்ணிட்டு வந்தால் தான் பார்ப்போம் இப்போ அழுது வடிஞ்சுன்னு வந்தாரான்னு பார்ப்பாளப்போ அதே அவாவா வீட்டுக்குள்ளே அம்மா தளிக்க பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு இருக்காங்கன்னா கறியெல்லாம் பூசிக்க தான் பூசிக்கும் மோத்தெல்லாம் பூசிக்கும் அப்போ ஒரு ஐம்பது பேருக்கு ததியாராதனை பண்ணி பெருமாள் கொண்டு வச்சு அப்பா திருவாராதனாம் பண்ணி தீர்த்தெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட உக்காரச்சே ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி என்னமா திருவாரானந்த ஸ்ரீ ஜெயந்தி நல்லா உற்சவம் கொண்டாடணும் சுவாமி அப்படின்னா அம்மா அதுக்குள்ளே படவை அழிக்காகி நெத்தியிலெல்லாம் கறி பூசின்னு அப்படி இப்படி தலையெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி களைஞ்சி போயிருந்தா அது அழகு தானே இந்த பிள்ளைக்கு அந்த பர்த்தாவுக்கு அதை பார்த்தா என்ன அழகாக இருக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு பெருமாளுக்கு என்னம்மா பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த அழகை ரசிக்கிறது சொல்லியும் இதே அழகோடே ஒரு இடத்துல வேலைக்கு போகணுங்கிறதுக்காக நான் பேட்டி எடுப்பதற்கு போனேன் தலைவெறி கோலமாக நெத்தியில் கறியெல்லாம் எல்லாம் பூசி கொண்டு போனேன்னா யாரான ஊற்றுப்பழா அப்போ அங்கே வேறே இங்கே வேறே இப்போ ஏன்னா அவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை இங்கே எல்லோரும் எனக்கு சம்பந்திகள் இங்கே இருக்கிற வாளுக்காக நம்ம உழைச்சிருக்கோம்னா பற்று இருக்கோ இல்லையோ அதே போல் பகவானும் ஒரு இடம் மட்டும் விண்ணப்பிக்கிறேன் அதே போல் பெருமாளும் நம்ம அழுக்குடம்பு கூட ஆசைப்படுறார் இந்த ஜீவன் ஒரு அழுக்குடம்போடு இருக்காருனால் நம்மாழ்வார் பரமதத்துக்கு போகும்போது ஆழ்வாருடைய சரீரத்தோட வைகுந்தத்துக்கு கூட்டின்னு போகணும்னு பெருமாள் ஆசைப்பட்டு இருக்கிறார் ஆழ்வார் அதை தடுக்கிறார் வேண்டாம் இந்த சரீரம் மங்க ஒட்டு உன் மாமாயை இது பிருத்திவி அப்பு தேஜஸ் வாகாசம் ரொம்ப தாழ்ந்த சரீரம் இதை விட்டுட்டு ஆத்மாவை மட்டும் அழைச்சின்னு போன்னு திருவடியை பிடிச்சின்னு கெஞ்சரார் அப்போ பெருமாள் பதில் சொல்றார் என் விருப்பத்துக்கு நீர் வரணுமா உம்மை விருப்பத்துக்கு நான் தரணுமா ஆழ்வீர் எனக்கு என்னமோ இந்த சரீரத்தோட கூட்டிட்டு போகணும்னு இருக்கு கெஞ்சரார் ஆழ்வார் ஏன் உனக்கு என்ன இதில் ஆசை இப்போ இது தாழ்ந்த சரீரம் இந்த உட்டுடணும்னு நான் எத்தனை நாளாக பார்த்துன்னு இருக்கேன் எத்தத்தனை பிறவி மாறி மாறி வந்திருக்கேன் இதை உட்டுடக்கூடாத அது நீ மற்ற பிறவியும் போதெல்லாம் இல்லை ஆழ்வீர் ஆனால் இந்த பிறவியில் எடுத்த சரீரத்தில் எனக்கு ஆசை எதுனாலே ஆழ்வார் கேட்க இதில் தானே ஞானம் பக்தி வைராக்கியம் சரணாகதி இத்தனையும் உருவாகி இனிமே உனக்கு பிறவி கிடையாது இல்லையோ கடைசி பிறவி இப்போ முடிச்சிட போறியில் அதுக்குத்தான் விமல சரம திருமேனின்னு சொல்லுவா விமலமான குற்றமற்றதான சரம கடைசி திருமேனி ஒரு ஜீவன் முக்தி அடைஞ்சிட போகிறான்னா அந்த கடைசி திருமேனியில் பகவானுக்கு அத்தனை ஆசையா அதை கொண்டு போய் நித்த சூரிகள்கிட்ட காட்டி என்ன நீங்கள் வைகுந்தத்தில் உட்காந்து பக்தி பக்தின்னு சொல்றது பூலோகத்தில் உட்காந்து என்னமா பக்தி வளர்த்துருக்கான் பாருங்க இந்த சரீரத்தோட தான் பக்தி வளர்ந்தான்னு காட்டுறதுக்கு அவருக்கு அவ்வளோ ஆசை அதை நம்ம இல்லாமல் சரீரத்தை போக்கு போக்குன்னு சொல்லுறோம் இல்லையோ கொஞ்சம் வருத்தம் தான் அவருக்கு இருந்தாலும் சட்டம் சொல்கிறது இந்த சரீரத்தோட வைகுந்து குதிரும் போக முடியாதுன்னு விட்டு சரி போனால் பொறுத்துன்னு பெருமாள் விட்டுடுறாரு இவரை அவருக்கு உள்ளூர் ஆசை இந்த சரீரத்தோடு இவன் அழைச்சின்னு போகணும் ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிக்கும்னு சொல்லுவார்கள் ஒரு ஞானிக்கு இருக்கிற சரீரத்தோடு ஆதரிக்கிறத பெருமாளுக்கு ஆசை அதை விட ஞானி பிசியத்தை விட யார் ராமனை பிரிந்து பத்து மாதம் உண்ணாது உறங்காது சமப்பட்டுருக்காளோ இல்லையோ அப்போ அவளை அப்படியே பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தார் ஆனால் நினச்சிருந்தவர் இத்தனை கூட்டம் இருக்கிற சமயத்துக்கு சீதையை குளிப்பாட்டாமல் ஒன்றுமே போட்டுக்காமல் அழுக்கடைந்த அந்த ஒத்த வஸ்திரத்தோடு அழைச்சினுவான்னு விபீன்ட சொல்ல முடியுமா பெரிய ராஜா ஒரு நிமிஷம் அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும் இது ராமன் சொல்லணும் இப்போ சீதையை அப்படி நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் இது ரொம்ப அந்தரங்கமான பார்வை நான் அந்த சீத்தை அப்படி அந்தரங்கமாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் நீ அவளை குளிக்காமல் நான் வர சொன்னேன்னு சொல்லுவோன்னு ஒரு பரபுருஷன்ட்ட சொல்ல முடியுமா ராமனாலே அதனால் அவர் வார்த்தையை கொஞ்சம் மென்று முழுங்கி விட்டார் அவள அவளை நினாது அலங்காரம் பண்ணி கூட்டி வா என்று ராமன் சொல்லிவிட்டார் அதுக்கு மேலே விபீஷணனுக்கு தெரியலே அவன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்துருக்கான் அங்கே இவாளுக்கு இருக்கிற யுஷா கோலத்தை வரதில் அவனுக்கு தெரியப்படுது அவன் அப்படியே கேட்டுட்டான் சீத்தகிட்ட போனான் சீத்தையை ஒன்றை சர்வாலங்கார சம்பியாக வர அவசியம் நான் அஸ்தா அஸ்நாதா தரிசிதும் இச்சாமி நான் இப்படி குளிக்காமலே இருக்கிற பத்து மாதம் அழுக்கடைஞ்சதை ராமன்ட்ட காட்டணும்னு ஆசைப்படுறேன் ஸ்லோகம் இருக்கிறது அஸ்நாதா திரட்டும் இச்சாமி ஆனால் அதுக்கு அர்த்தம் சொல்லச்சு அஸ்நாதா தரிசிதும் இச்சாமின்னு அர்த்தம் பண்ணுறா திரட்டும்னா குளிக்காதவளாக நான் ராமனை பார்க்க ஆசைப்படுகிறேன் இது நம்பளா குளிக்காமல் பெருமாள் சேவிச்சுட்டு வர்றதுக்கு ஆனால் அவ அப்படி பண்ண மாட்டாளோ இல்லையோ இவ குளிக்காத பெருமாளை சேவிக்கிறது லாபமே இல்லை இப்போது குளிக்காத என்னை ராமனுக்கு காட்ட ஆசைப்படுகிறேன்னு அர்த்தம் நான் குளிக்காம அவனை பார்க்க ஆசை இல்லை இத்தனை நாள் அவனை பிரிஞ்சு குளிக்காம இப்படி கிருஷமாக இழைச்சிருக்கேனே இந்த துரும்பு போல இடைச்சே இந்த சரீரத்தை ராமனு காட்டணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாள் சொன்னவள் அப்படியே விட்டு விகீடன் கூட்டுன்னு வந்திருக்கானு இல்லையா கூட்டுகிட்டே வரலாம் அவன் அவள்கிட்ட இல்லை 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 உன்னுடைய பர்த்தா தான் சொன்னார் மொத்தம் ஒன்று அலங்காரம் பண்ணிட்டு அழைச்சின்னு வர சொன்னார் சீதே அவள் திரும்ப மறுத்தா வேண்டாம் நான் இப்படியே போகணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு தெரியும் ராமனுடைய உள்ளவனுட்டும் அப்படியே கேட்டுன்னு வந்திருக்கேன் நேராக இத்தனை பேர் பார்க்கச்சே சொல்லியிருக்கார் என்று வலியுறுத்தி சொல்ல ஓ நிஜமாக விபூஷன்ட்ட சொல்லி அமைச்சிருக்கார் நாம் மீறிவிடக்கூடாது என்கிற எண்ணத்தோட போனால் தீர்த்தமாடினா பட்டாடை புனைந்தால் எல்லா ஆபரணத்தையும் தரித்து கொண்டால் மூடு பள்ளத்தில் வந்துவிட்டா இதை ராமன் எதிரே பார்க்கலையோ இல்லையோ அவர் நினைச்சிருக்கிறதுலாம் அந்த அழுக்கடைந்த அந்த ஜானியனுடைய திருமேனியை பார்க்க போகிறோம் நம்ம விட்டு பிரிந்து எவ்வளவு தவிச்சிருப்பாங்கிறத அவருக்கு தெரிஞ்சுக்கணுமா அவருக்கு ரொம்பவே ஆசை ஒரு பக்தன் தன்னை பிரிந்து என்ன தவிச்சிருக்கான்னு தெரிஞ்சால் அத்தனை ஆதரத்தோடு அவன் அள்ளி அணைச்சிக்கணும் அதில் தான் பகவானுக்கு ஆசை அது வளர்ந்து தான் வளர்ந்து தான் ஆர்த்தி வளர்றதுன்னு சொல்லுவாள் ஆர்த்தினா துடிப்பு இந்த சம்சாரம் எத்தனை நாள் என்னை கொதிக்க விட போகிறதோ எப்போ கூட்டின்னு போகிறியோன்னு ஒருத்தன் துடிக்கிறானோ இல்லையோ அந்த ஆர்த்தி வளர்றதை பார்த்து பார்த்து பெருமாளுக்கு திருப்தி அந்த ஆர்த்தி எப்போ தெரியும் நமக்கு உடம்பெல்லாம் இழைச்சி போய் வெளுப்பு கண்டு போய் நாக்கெல்லாம் வட்டி போய் ஒத்தி போய் கண்ணெல்லாம் கண்ணான் விட்டு பண்ண முடியாது இருந்தால் தானே ஆர்த்தின்னு அர்த்தம் அப்படி இருக்கிறவங்க தான் விரும்புகிறார் நீங்கள் பல பக்தர்கள் பார்த்துருப்பீங்களே சரித்திரத்தும் போது கூட பேசவே முடியாமல் நாற்றழுதழுத்து கைகாலெலாம் தள்ளாடி அப்படியே இழைச்சி போய் எலும்பும் தூருமாக இருப்பாள் இது என்ன சுவாமி பக்தர்கள்லாம் நான் புஷ்டியாக இருக்க வேண்டாமோன்னு நினச்சிப்போம் இருப்பலா அவனை பிரிந்த துக்கத்தினால் அவர்கள்லாம் வாடினு இருக்கா அப்போ பெருமாளுக்கு அதை பார்த்தாலே புஷ்டியாக தெரியுது ஆத்ம புஷ்டி சரீரம் புட்டியாக இருந்திருக்காது ஆனால் அந்த ஆத்மா ஆத்ம குணத்தோடையும் பக்தியோடையும் நன்னா வளர்ந்து தொல்லியோ இதை பார்க்க முடியலேன்னு உடனே ராமனுக்கு கோபம் தீபோனேத்ராதுரை செய்வ பிரதிகூலாசிமே திருடம் ஒரு கண்வழிக்காரனுக்கு விளக்கை பார்த்தால் எப்படி கண்ணுக்கு பொருந்தாதோ கண் எரிச்சல் வருமோ சீதையே உன்னை பார்த்தாலே எனக்கு கண் எரியருது உனக்கு எங்கே போக விருப்பமோ போகிடும் இதை சீத்தை புரிஞ்சுக்கல சீத்தை நினச்சி என்ன இப்போ ராமனுக்கு நம்ம பேரில் கோபம் நம்ம ஒன்றும் தப்பே பண்ணலையேப்போ அங்கே ராமனுக்குத்தான் சீத்தை பதிவிரத்தேன்னு தெரியாதா அல்லது ராமனுக்கு தான் பத்திவிரத்தேன்னு தெரியும்னு சீத்தைக்கு தான் தெரியாதா ரெண்டு பேருமே தெரியும் ராமன் எப்படிப்பட்டவள்னு தெரியாதவளா சீதை சீத்தை எப்படிப்பட்டவள்னு தெரியாதவளா ராமன் ஆனால் என்ன அந்த இடத்துல ஆபத்து இப்போ குறுக்கு இருக்கிற பிரஜை வந்திருக்கிற குரங்குகள் எதிர்த்து இருக்கிற ராட்சசர்கள் ஊருக்கு போனா என்ன கேட்க போறான்னு இதுதான் ஒரு ராஜாவுடைய நெஞ்சத்தில் முதல்ல நிற்கும் அதனால வேற வழியிலே தன் குடும்பத்தையே தியாகம் பண்ணித்தான் இவ்வளோ பெரிய அபபாவத்தையும் ஏற்றுண்டார் ஆராதனாய நாம் லோகத்தின் பொருட்டு தான் ராமன் செய்தார் அதே போல நாமும் குடும்பத் தலைவனாக இருக்கோம்னு வச்சுங்க ஏன் பல பெண்களும் பண்ணுறது என்ன இப்போ தலையை பண்ணியிருப்பா இன்னைக்குன்னா எல்லாம் சமிருத்தியாக இருக்கு செழிப்பா இருக்கு நிறையா பண்ணி வச்சுருக்கோம் மேலும் எங்க வேணா எது வேணா கிடைக்கிறது இப்போது பண்ணலைன்னா கூட வாங்கி கொடுத்துடலாம் ஆனா அதனால வாங்கவும் மாட்டாளோ இல்லையோ பண்றதுக்கும் காசு குறைச்சலாக இருக்கும் வெளியில பராந்த நியமம் இருக்கும் வெளியில வாங்கவும் மாட்டா அப்போ வீட்லேயும் குழந்தைகள் நாலு பேர் இருப்பா திடீர்னு விருந்தாளி நாலு பேர் வந்துருவா இருக்கிறது ரெண்டாழாக்கு பிரசாதம் இருக்கும் இப்போ அப்போ வந்தவாளுக்கும் குழந்தைகளுக்கு என்ன பண்ண முதல்ல அந்த இல்லத்தரசி தான் தான் பட்டினி இருப்போம் இருந்து புறத்தியார் குழந்தைகளுக்கும் குழந்தைகளுக்கும் போடுவோம் அதுவும் போடுறேன்னு வச்சுக்கோங்க தங்க குழந்தையும் பட்டினி போட்டுட்டு புறத்தியார் வந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்றாள் இல்லையா அப்போ நம்ம விட்டு கொடுத்து தியாகம் பண்ணினாத்தான் மற்ற பேருக்காகத்தான் நாம் இருந்தாக வேண்டும் இது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப க்ஷீணிச்சுட்டே போயிட்டு வருது இந்த எண்ணத்தை சொன்னால் என்னமே எவ்வளோ தூரம் எடுபடுங்கன்னே தெரியாது சாமி இப்போ யாரோ ஒருத்தர் வருவானே வரச்சேவே வெளியில் போய் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்ல நீங்கள் அது தெரியாது இத்தனை நாளை என்னமோ சரித்திரம் சொல்லிட்டு இருக்கார் இப்போது அவள் வரேன்னு சொல்லச்சே மணி என்னன்னு பாரும் வர்ற வழியில் சாப்பிடுவாரும் சாமி அது எங்களுக்கு நல்லது உமக்கு நல்லது ரொம்ப சுலபமாக முடிச்சிடுவா நமக்கு இவ்வளோ பெரிய புத்தகம்லாம் வச்சுருக்கோம் ராமன் என்னமோ சொல்லியிருக்காரு சீத்தை சொல்லியிருக்காரு அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு நாமே மோட்டர் வழியை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் அவள் ரொம்ப சுலபமாக வாழ்க்கை இவ்வளவு சுலபமாக நடக்கிறச்சே இவள் எதுக்கு இப்போ கட்டப்படுத்துகிறான்னு நினச்சிட்டு இருப்பா எல்லாம் திருஷ்டத்தை மட்டும் பார்த்துருக்கான்னு அர்த்தம் அதிருஷ்டம் தெரியவே இல்லை வருகிற விருந்தாளியை இன்னொரு இடத்துல சாப்பிட்டுட்டுவான்னு சொல்லிட்டால் அவர் கொண்டு வருகிற புண்ணியத்தை அங்கேயே விட்டு விட்டு வருகிறார் இங்கே எடுத்துன்னு வர மாட்டார் அப்போ அது என்ன சொன்னாங்க கையில் பொட்டியில் எடுத்துன்னு வருவரா எப்படி புண்ணியத்தை கொண்டு கொடுப்பார்னா அவ்வளவுதான் இப்போ ஒருத்தருக்கு ஏதானு ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு வர சொல்லட்டு அவருக்கு கொடுக்காம பக்னாசராக அவருடைய உள்ளம் உடஞ்சி திரும்பி போகிறாருனால் இந்த வீட்டில் மிச்சம் மீதி இருக்கிற புண்ணியங்களையும் எடுத்துன்னு போய்டுறாருங்க ஒருத்தர் வரச்சேவே நீ வான்னு சொல்லிட்டேன் ஆதித்யத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை விருந்தோம்பல் பண்ணலன்னால் அப்போ வர்ற புண்ணியத்தை அவர் கொண்டாட மாட்டார் ஆனால் வர்ற வர சொல்லிட்டு போடாமல் மட்டும் அவர் உள்ளத்தை உடச்சி திருப்பி அமைச்சிருந்தேன்னா இருக்கிற புண்ணியத்தையும் எடுத்துன்னு போடுவார் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லி இதனால தான் என்ன இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்குது ஆனால் குடும்பம் முழுக்க குழப்பம் ஏனோ வேதனை ஏனோ கவலை உடம்பு ஆரோக்கியம் ஒழுங்காக இருக்கிறதே இல்லை நாளில் ஒன்றுமே இருந்திருக்காரு சந்தோஷமாக கழிப்பா முதல்ல சின்ன வாழோடயே சரி பெரிய வாழோடையும் சரி உட்காந்து மனம் விட்டு பேசி சிரிக்க முடியுமா இப்போ நம்மளால பத்து நிமிஷம் பேசுறதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் இந்த கையில் கூப்பிட்றார் ஒருத்தர் இந்த கையில் கூப்பிட்றார் இங்கே கூப்பிட்டுனா பேச வேண்டியிருக்கு அங்கே கூப்பிட்டா பேச வேண்டியிருக்கு அது கொஞ்ச நாளைக்குள்ளே அவர் என்ன செய்தி சுருடுவோம்னு பயமாக இருக்குப்போ எங்கேயோ விஷவு எங்கேயோ வாழ்த்தல் பயம் 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 எதுக்கெடுத்தாலும் என்ன ஆகிடுமோ என்ன ஆகிடுமோன்னா ஒரு சின்ன அதிர்ச்சி கூட இப்போ நம்மளால் தாங்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை வளர்த்துனுட்டோம் எல்லாம் அப்படியே கோடு போட்டாப்புற போகணும்னு இருக்கோம் பாருங்க ஒரு அதில் ஏற்றாக இருக்க இருந்தால் தாங்க முடியல இப்போ இவ்வளவெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மன வரவழைச்சிக்க கூடாது வாழ்க்கை ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும் அதை ஆகணும் இப்போ எதுவுமே துல்லியமாக ஒரே மாதிரி இருக்கும் யாரை கேட்டாலும் எதுக்கும் ஒரு கட்டப்பட வேண்டானு பழக்கூடாதீங்க குழந்தைகளை கூட மெத்து இருக்கிற பழக்க படுக்கையில் விட்டே பழக்கக்கூடாது ஒரு துண்டை போட்டு கீழே விட்டு பாயை போட்டு விட்டு அப்படி இப்படி புரண்டுதுன்னா தான் சக்தியே வரும் குழந்தைக்கு பூமாதேவியினுடைய மடியில் விடாமல் நம்ம மெத்தையில் வச்சு காப்பாற்ற போகிறோம்னு சொல்லும் அவள் தான் ரட்சித்து கொடுக்கணுமே தவிர அவ ரஷித்து அப்புறம் என்றைக்கும் எதுவும் தாங்கும் அந்த தாங்கிற சக்தியை நம்ம குழந்தைகளுக்கு வளர்த்து விடணும் நம்ம பொத்தி பொத்தி வளர்த்துட்டோம்னா நாளைக்கு பதினஞ்சு வயசு ஆச்சு அந்த சக்தி இருக்காது அப்போவா சொல்லு அன்னைக்கு நன்னாய் வளர்த்துடக்கக்கூடாதா அவனுக்கு அன்ன சக்தி இருக்குது இவளுக்கு என்ன சக்தி இருக்குன்னா அவன் எங்கேயோ தரையில் பிறன் பிறந்துருக்கான் இருக்கான் அதனால் அவனுக்கு சக்தி இருக்குது இந்த குழந்தை இருக்க மாட்டேங்கிறது என்னால் மெத்தையிலேயே போட்டு வச்சுருப்போம் ஆனால் இதை நாம தான் பார்த்து கொண்டு புரிந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छयच्छ